ஹாய், வெல்கம் டு தி சேனல் த ட்ரெண்டிங் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சட்னி செய்யக்கூடிய ஒரு பேபி ரெசிபி தான். இப்போ உள்ள அம்மாங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு. அது டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சீக்கிரமும் செய்யணும், ப்ளஸ் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இதுதான் குழந்தைங்களுக்கும் அம்மாக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அது ரொம்ப ஈஸிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். அதாவது என்னடா வெண்பொங்கலா அப்படின்னு நினைக்காதீங்க. வெண்பொங்கல் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல், அதே மாதிரி சீக்கிரம் செரிக்கக்கூடியது. அதை குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கணும் தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர், இல்லைனா ஒரு 10 minutes. பச்சரிசியாக இருந்தால் ஒரு 10 minutes ஊற வச்சா போதும். அதை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 4 peppers, 4 மிளகு, கொஞ்சம் ஜீரகம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஜீரகம் டேஸ்ட் பிடிக்கும்னா அந்த ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு, 2 spoon கீ போட்டு 2 whistle தண்ணி, ஒரு 4 glass போட்டு 2 whistle விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அதை குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே வந்து கையில் பிசைஞ்சும் ஊட்டி விடலாம், இல்லை அப்படின்னா மத்தில் கடைஞ்சு ஊட்டி விடலாம். இல்லை என் குழந்தை வந்து அவ்வளோ இலகுவாக சாப்பிடாது அப்படின்னா நீங்கள் ஒரு மிக்சியில் வந்து ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணியும் ஊட்டி விடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான சட்னி செய்யக்கூடிய ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.